வணக்கங்க இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை ரைஸ் பார்க்க போறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணது ரெண்டுங்க பூண்டு பல்லுங்க ஒரு 10 பூண்டு எடுத்து பல்லு பல்ல கட் பண்ணி வச்சிருக்கணும்ங்க ஸ்பிரிங் ஆனியன்ங்க பொடியா கட் பண்ண குடமிளகாய்ங்க பெரிய குடமிளகாய்ங்க 1 6 பச்சை மிளகாய் நீட்டமா கட் பண்ணிருக்கு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு salt pepper powder black pepper இருந்தா நீங்க போட்டுக்கலாம் நான் சாதா pepper தான் போட்டுருக்கேன் ஃப்ரை ரைஸ் மசாலா நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கேங்க அதுக்கு 2 பாக்கெட்ங்க ஹேப்பி மா எடுத்துக்கேங்க ஃப்ரை ரைஸ் ரெட் கலரா இருக்கும் 2 பாக்கெட் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி வைக்கணும்ங்க ஒரு பெரிய பாத்திரத்துல அடியில தண்ணி வச்சு இன்னொரு பாத்திரத்துல அரிசியும் தண்ணியும் வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியா வருங்க பாருங்க இது வேகறதுக்கு 40 நிமிஷம் ஆகும் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே நீட்ட நீட்டமா நல்லா இருக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுங்க தேவையான கொஞ்சமா salt போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க இட்லி பானை இந்த மாதிரி உங்களுக்கு உங்ககிட்ட என்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் இருக்கோ அதுக்குள்ள வச்சு எடுத்துங்க சாதம் இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் குக்கர்ல வச்சா அதில் வடிச்சு எடுத்தா நல்லா இருக்காது இந்த மாதிரி எடுத்துங்க இது 1/2 கிலோ அரிசிங்க தனியா எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயிடுங்க அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை லைட்டா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் ஊத்து விட்டுக்கணுங்க லைட்டா ஒரு 2 நிமிஷங்க ரொம்பவும் ஃப்ரை பண்ணா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அதனால ஒரு 2 நிமிஷம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லேசா கலர் மாறவும் அதை எடுத்துடணுங்க நல்லா ஆறிடுச்சு மொத்தமா இருக்கு செய்முறைக்கு போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க கடாயை அடுப்பில் வச்சுக்கங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திங்க கொஞ்சம் பட்டர் போட்டுங்க நல்லா டேஸ்ட் கிடைக்கும் கார்லிக் பட்டருங்க கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுங்க பொடியை கட் பண்ண கார்லிக் போட்டுங்க பொடியாக கட் பண்ண வெங்காயங்க 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் 2
Moody potter, we have to langa, slow water pots for langa. Rendered musha, moody potter, had a slow water, we have to langa, the Vengayo, capsicum, we have to dong. Mother, you drink, eh? ஒரு டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் எண்ணெயில வதக்கி பொடி பண்ண பண்ணிருங்க அதையும் இதையும் சேர்த்துடலாம் ரைஸ் கொஞ்சமா அதை சேர்க்கணுங்க அஞ்சு பேர் சாப்பிடலாங்க அடுப்ப ஸ்லோவா வச்சுக்கோங்க சாதம் அடி பிடிச்சிரும் கனமான கடாயா இருந்தா அடி பிடிக்காது ரெண்டு பாக்கெட்டுங்க ஃப்ரைட் ரைஸ் மசாலா நீங்க சாதம் கம்மியா இருந்துச்சுன்னா ஒன்று ஒரு பாக்கெட் மட்டும் போதும் பெப்பர் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பருங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பிளேட்ல மாத்தி காட்டுறேங்க பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ஒரு அழகா இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்